ஹாய் கைஸ், வெல்கம் டு வினோஸ் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் வந்து உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இவ்வளோ அழகான விநாயகர் எப்படி எளிய முறையில் வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் தேவையில்லைங்க, க்ளே மட்டும் இருந்தால் போதும். அந்த கிளே வந்து நீங்கள் பக்கத்தில் கிடைக்கிற ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் இல்லை கிராஃப்ட் ஸ்டோர்ஸ் எங்கே வேணாலும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக வந்து வாங்கிடலாம். கடையில் விநாயகர் வாங்கி செய்கிறதை விட நம்ம கையாலேயே வந்து இவ்வளோ அழகான விநாயகரை செஞ்சு பூஜை ரூமில் வச்சு கும்பிடுற நேரம் நமக்குள்ள மன திருப்தியும் சந்தோஷமுமே வேறங்க. வீடியோக்கு போகலாம். விநாயகர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா டர்ன் டேபிள், அது வந்து உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல், பென்சில், லிட், டூத்பிக், பென்னோட கேப்பு, நைஃப், அதுக்கப்புறம் விநாயகர் வைக்கிறதுக்கு ஒரு போர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரை நோ பேக்கிங் கிளே. இது வந்து உங்கள் பக்கத்தில் கிடைக்கிற ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸ் இல்லை கிராஃப்ட் ஸ்டோர்ஸில் வந்து இது இருக்குங்க. நான் யூஸ் பண்ணுறது க்ரையோலா பிராண்ட். நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும் இல்லை, என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விநாயகரை வைக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேடை செஞ்சுக்கலாம். மேடையை வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை லெவல் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியை தொட்டு தொட்டு அதை நான் வந்து நல்லா லெவல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பால் அளவு உருண்டை எடுத்துக்கிட்டு அதை இந்த ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் வந்து மேடையில் வந்து வைக்க போகிறேன். அதை நல்லா ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி நான் நைஃப் வச்சு பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த மேடையிலையும் வந்து அதே மாதிரி பண்ணிவிட்டு ஷேப் பண்ணி வச்சுருக்க அந்த விநாயகரோட உடம்பு பகுதி இருக்குல்ல, அதை வந்து நம்ம அந்த மேடையில் வந்து வச்சிடலாம். விநாயகரோட வயிறு பகுதி வந்து கொஞ்சம் எடுப்பாக தெரியணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கிளே எடுத்து நான் அதை வந்து வயிறு பகுதியில் வந்து வைக்கிறேன். அடுத்து நம்ம விநாயகரோட கால்கள் செய்யலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்மைலி பால் அளவு உருண்டையை வந்து நல்லா உருட்டிக்கிறேன். லெவலாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதை வந்து ரெண்டு ஈக்குவல் பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ரெண்டு பீசஸையும் இதே மாதிரி வந்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. ரெண்டு காலையும் ஈக்குவலாக வந்து இதே மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. ரெண்டு கால்கள்லையும் வந்து இந்த ஷார்ப்பாக இருக்க அந்த கால் பகுதியை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு நைஃப் எடுத்துட்டு ஒரே ஒரு கட், அந்த ஓரத்தில் மட்டும் ஒரே ஒரு கட் வந்து கொடுங்க. இந்த மாதிரி இது வந்து காலோட பெருவிரல். அடுத்து மற்ற விரல்களுக்கு வந்து டூத்பிக்கை வச்சு ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுங்க. அது மட்டும் போதும். பெருவிரலை மட்டும் நீங்கள் அந்த நைஃபை வச்சு கட் பண்ணிவிட்டு மற்ற விரல்களுக்கு டூத்பிக்கை வச்சு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுங்க. இது மாதிரி நீங்கள் ரெண்டு கால்களுக்கும் பண்ணுங்கள். இப்போ வந்து விநாயகரோட கால்கள் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து விநாயகரோட கைகள் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு லெமன் சைஸ் லைம் அளவுக்கு வந்து உருண்டையை உருட்டிக்கிட்டு அதையும் வந்து இதை மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு நம்ம கால்களை எப்படி வந்து நம்ம ஷேப் பண்ணுமோ அதே மாதிரி வந்து கைகளையும் வந்து நம்ம ஷேப் பண்ணணும். கால்களுக்கு வந்து நம்ம எப்படி இம்ப்ரெஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம கைகளுக்கும் வந்து இம்ப்ரெஷன் கொடுக்குறோம். அடுத்து நம்ம இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்ல விநாயகர் அழகு செய்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். அவரோட மாலை, கழுத்தில் போட்டிருக்க மாலை, அதுக்கப்புறம் வேஷ்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். மாதிரி லெவலாக தட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதை வந்து தண்ணி வச்சு நல்லா வந்து லெவல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டூத்பிக்கை வச்சு இம்ப்ரெஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூத் பிக்கை வச்சு நான் வந்து சின்ன லைன்ஸ் மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் லிட்டோட பின்னாடி பகுதியை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறேன். அடுத்து விநாயகருக்கு வந்து மாலை செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சோண்டு கிளேயை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து தின்னாக அப்படி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாலை மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து மாலை வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. மாலையில் உள்ள அந்த சென்டரில் இருக்கிற ரவுண்ட் டிசைனுக்கு வந்து நான் வந்து நல்லா கிளேயை தட்டிட்டு அது பென் கேப் இருக்குதுல்ல அதை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்குது விநாயகர் இடுப்பில் உள்ள சர்ப்பம். இது வந்து நம்ம எப்படின்னா மாலைக்கு எப்படி வந்து நம்ம பண்ணோமோ அதே மாதிரி தான் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட தலைப்பகுதியை மட்டும் கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டோன்னா சர்ப்பம் வந்து ரெடி ஆகிடும். அடுத்து வந்து நம்ம அங்கவஸ்திரம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கும் ஒரு லைம் சைஸ் உருண்டையை உருட்டிட்டு அந்த ரெண்டு ஈக்குவல் பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி நீளமாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீசஸையுமே வந்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க, ஒரே மாதிரி ஈவனாக பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டு சைடும் வந்து அங்கவஸ்திரம் வரும், ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அதனால ஈவனாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து இம்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு டிசைன் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த அங்கவஸ்திரத்தை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செய்கிறது விநாயகரோட முகம். நம்ம இப்போ செஞ்சிட்டு இருக்கிறது வந்து விநாயகரோட காதுங்க. இதுவும் வந்து கை கால் நம்ம செஞ்ச மாதிரி தான், ஒரு உருண்டை உருட்டிட்டு அதை ரெண்டு ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணிட்டு அதில் தான் வந்து நம்ம இப்போ காதுகள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ கை கால் காது இது எல்லாமே பார்த்தா ஒரே மாதிரி தான் நம்ம உருண்டை உருட்டி அதை ரெண்டு ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணி பண்ணுறோம். ஆனால் காலுக்கு ஒரு அளவு, கைக்கு ஒரு அளவு, காதுக்கு ஒரு அளவு வரும். எல்லாத்துக்குமே வந்து வெவ்வேறு அளவுகள் வரும். காலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மைலி பால் அளவு எடுத்தீங்கன்னா அதோட பாதி அளவு தான் வந்து கைக்கு எடுக்கணும். கைக்கு எடுத்த அளவோட பாதி அளவு தான் வந்து காதுக்கு எடுக்கணும்.
இந்த விநாயகர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து இந்த விநாயகரை செஞ்சு உங்கள் பூஜை ரூமில் வச்சு விநாயகர் சதுர்த்தியை வந்து சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய் ஃப்ரம் வீனு. பை பாய்.